மனிதர்களை நம்ம நேரில் பார்க்க முடியும், ஆனால் ஆத்மாக்களை நம்ம நேரில் பார்க்க முடியாது. ஆத்மாக்களுக்கு எந்த விதமான தோற்றம் வடிவம் உருவம் இல்லாததால் ஆத்மாக்களை உணரக்கூடிய ஒரு சில கருவிகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கான்செப்டை நம்ம இராணுவத்தை கூட நம்ம ஒப்பிட்டு பேசும்போது, இராணுவத்தில் ஸ்டெல்த் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் நிச்சயமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னதுன்னா, முழுமையாக மறைந்து போகும் பொருள் அல்ல, முழுமையாக தன்னை மறைத்து கொள்ளும் பொருளாக பார்க்கப்படுது. ஆங்கிலத்தில் ஸ்டெல்த் இட்ஸ் நாட் ஏ இன்விசிபிள், இட்ஸ் ஜஸ்ட் ஏ ஹிட்டன் ஆப்ஜெக்ட். மறைவான இடத்துல இருந்து எதிரிகள் எதிர்பார்க்காத நேரத்தில் தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் ஒரு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் அல்லது ஒரு ஸ்டெல்த் மிசைலாக பார்க்கப்படுது. ஓகே, இன்னைக்கு நம்ம நாட்டுடைய கோஸ்ட் மிசைல்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. குறிப்பாக K5, கோட் நேம் B05, த ஃபேமிலி ஆஃப் கே மிசைல்ஸ். நம்ம கலாம் சார் அவர்களுடைய பெயரை நினைவுபடுத்த தான் இந்த கே ஃபேமிலி ஆஃப் மிசைல்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கே ஃபேமிலி ஆஃப் மிசைல்ஸில் இத்தனை மிசைல் இருக்குது. குறிப்பாக இந்த K5 இந்த கோஸ்ட் மிசைலுக்கான ஒரு ட்ரையல் டெஸ்ட்ல இப்ப நம்ம நாட்டு அரசாங்கம் மற்றும் விஞ்ஞானிகள் ஈடுபட போறாங்க. இந்த ஏவுகணை ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருந்து செலுத்தப்படும் ஏவுகணையா பார்க்கப்படுது. சம்மரின் லான்ச்டு பேலஸ்டிக் மிசைல். 2004 தான் முதல்ல இந்த ப்ரோக்ராம் கொண்டு வரப்பட்டது, இந்த கே ஃபேமிலி ஆஃப் மிசைல்ஸ். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம நாட்டுடைய டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் மட்டும் பணி செய்யல, முக்கியமா அட்வான்ஸ் டெக்னாலஜி வெசல் என்று அழைக்கப்படும் அந்த துறையை சார்ந்த நபர்கள் தான் இந்த கே ஃபேமிலி ஆஃப் மிசைல்ஸுக்கு பல கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராம மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட முதல் ஏவுகணை K-15 ஏவுகணையா பார்க்கப்படுது. முதல்ல இந்த K-15 ஏவுகணையை சோதனை பண்ணி பார்க்கும் போது 150 கிலோமீட்டர் மட்டும்தான் அச்சீவ் பண்ணாங்க. பின்னர் இந்த K-15 ஏவுகணையை 780 கிலோமீட்டர் முதல் 800 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸை அச்சீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கான்செப்டை பயன்படுத்தி நம்ம நாட்டு விஞ்ஞானிகள் ஒரு லேண்ட் பேஸ்டு ஒரு ஏவுகணையை உருவாக்குறாங்க. அந்த ஏவுகணியின் பெயர் ஷௌர்யா என்று அழைப்பார்கள். ஷௌர்யா இந்த ஏவுகணியை ஒரு கேனிஸ்டர் வெஹிக்கிள் இருந்து நம்ம செலுத்த முடியும், ஆனால் K-15 ஏவுகணியை ஒரு சம்மரின் லான்ச்டு பேலஸ்டிக் மிசைல் ஒரு நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி மட்டும்தான் செலுத்த முடியும். மற்றபடி இந்த இரண்டு ஏவுகணையுமே ஒரே ஒரு கான்செப்டை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் கே ஃபேமிலி ஆஃப் மிசைல்ஸாக பார்க்கப்படுது. அதன் காரணமாக தான் ஷௌர்ய மிசைலுடைய நீக் நேம் K-15 என்று அழைப்பார்கள். ஓகே, இப்போ கம்மிங் டு பாயிண்ட், கே ஃபேமிலி ஆஃப் மிசைல்ஸை உருவாக்கும் போதே நம்ம நாட்டு விஞ்ஞானிகள் வந்து ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுக்கிறாங்க. அந்த தீர்மானத்தை எடுக்க ஒரு காரணம் இருக்கு. 2004 பிறகு தான் இந்த கே ஃபேமிலி ஆஃப் மிசைல் என்று அழைக்கப்படும் இந்த ப்ரோக்ராமை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த ப்ரோக்ராமை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் நம்ம நாட்டு விஞ்ஞானிகளுக்கு இரண்டு முக்கியமான துறைகளில் ஏற்கனவே நல்ல அனுபவம் கொண்ட நபர்களாக பார்க்கப்பட்டன. 1988 அந்த காலகட்டத்திலே நம்ம நாட்டு விஞ்ஞானிகள் அக்னி, பிருத்திவி போன்ற பல பேலஸ்டிக் மிசைல் சம்பந்தமான கான்செப்டை அச்சீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அடுத்த 10 ஆண்டுகளில் 2001 நம்ம நாட்டு விஞ்ஞானிகள் ரஷ்யா அந்த நாட்டுடைய விஞ்ஞானிகள் கூட ஒரு ஜாயிண்ட் கொலாபரேஷன் ஈடுபட்ட பிறகு உலகத்தின் தலை சிறந்த சூப்பர் சோனிக் க்ரூஸ் மிசைலாக கருதப்படும் பிரம்மோஸ் என்று அழைக்கப்படும் அந்த ஏவுகணைகள் சம்பந்தமான சோதனைகளில் ஈடுபட தொடங்குறாங்க. இது நிச்சயமாக இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அக்னி என்று அழைக்கப்படும் பேலஸ்டிக் மிசைல், பிரம்மோஸ் என்று அழைக்கப்படும் சூப்பர் சோனிக் க்ரூஸ் மிசைல், இரண்டு சிறப்பான ஏவுகணைகளில் நம்ம நாட்டு விஞ்ஞானிகள் ஏற்கனவே பணி செய்த காரணத்தினால் இந்த கே ஃபேமிலி ஆஃப் மிசைல்ஸ் கிட்ட நம்ம நாட்டு விஞ்ஞானிகள் வந்து அப்ரோச் பண்ணும்போது, அதாவது இதை அறிமுகப்படுத்தும் போது ஒரு விஷயத்தை கொண்டு வர விரும்பினாங்க. அதுதான் ஹைப்ரிட் கான்செப்ட். இந்த இடத்துல நீங்கள் ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அணுசக்தி சம்பந்தமான ஆயுதங்களை பற்றி நம்ம பேசும்போது ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன் மற்றும் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன். சைனா அந்த நாட்டுடைய இராணுவத்துக்கிட்ட நிறைய ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன் மட்டும்தான் இருக்குது, டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பனுக்கான ஒரு சிம்பிளான அர்த்தம் என்னதுன்னா, மிகப்பெரிய தாக்குதலை நடத்தக்கூடிய அணுசக்தி ஆயுதங்களாக பார்க்கப்படுகின்றன. டாக்டிக்ஸ் அந்த நியூக்ளியர் வெப்பனுக்கான அர்த்தம் என்னதுன்னா, இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் க்ரூஸ் மிசைல்.
ஒரு க்ரூஸ் மிசைல் போன்ற செயல்பாடை அதால் கொடுக்க முடியும். குறிப்பிட்ட இடங்கள், குறிப்பிட்ட டார்கெட் மீது மட்டும் அணுசக்தி சம்பந்தமான ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதலை நடத்த டாக்டிக்ஸ் அந்த ஏவுகணையை பயன்படுத்துவாங்க. இந்த உலகத்துடைய முதல் ஹைபிரிட் ஏவுகணையா K-15 ஏவுகணை பார்க்கப்படுது. ஆனால் K-15 ஏவுகணையை ரொம்பவே ரகசியமா நம்ம நாட்டு விஞ்ஞானிகள் வந்து பாதுகாக்க ஆரம்பிக்கிறாங்க. K-15க்கு பிறகு சோதனை செய்யப்பட்ட ஷௌரியா அழைக்கப்படும் அந்த ஏவுகணை சோதனை செய்த பிறகுதான் பல உண்மைகள் வந்து வெளிப்பட தொடங்குது. ஷௌரியா வந்து ஒரு ஹைபிரிட் கான்செப்ட். இட் கேன் ஆக்ட் லைக் எ பேலஸ்டிக் மிசைல், இட் கேன் ஹிட் லைக் எ க்ரூஸ் மிசைல். அதாவது பேலஸ்டிக் மிசைல் போன்ற செயல்பாடை அதால் கொண்டு வர முடியும், அதே சமயத்தில் க்ரூஸ் மிசைல் போன்ற தாக்குதலை அதால் நிகழ்த்த முடியும். இந்த கான்செப்டை தான் நம்ம நாட்டு விஞ்ஞானிகள் வந்து ஏற்கனவே K-15 அச்சீவ் பண்ணாங்க. ஆனால் அது ரொம்பவே ரகசியமாக அது பாதுகாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஷௌரிய மிசைலுடைய ஒரு சில சிறப்பம்சங்கள் நான் சொல்லும் போது நீங்கள் K-15 சிறப்பம்சங்களை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. 300 கிலோமீட்டரை இந்த ஷௌரிய மிசைலால் ரொம்ப எளிமையாக 500 வினாடிகளில் கடந்து போக முடியும். அதே சமயத்தில் இப்போ ரீசெண்டாக போன வருடம் 2020 நம்ம நாட்டு விஞ்ஞானிகள் வந்து அட்வான்ஸ்டு ஷௌரிய மிசைலை சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த அட்வான்ஸ்டு ஷௌரிய மிசைல் வந்து 700 கிலோமீட்டரை 500 வினாடிகளில் கடக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 2012 சோதனை பண்ணும்போது 300 கிலோமீட்டர் 500 செகண்ட்ஸ், 2020 சோதனை பண்ணி பார்க்கும் போது 700 கிலோமீட்டர் அதே 500 செகண்ட்ஸ் மட்டும்தான். அதற்கான காரணம் இந்த ஷௌரிய மிசைலில் இப்போ ரிவர்ஸ் ப்ராசஸை கொண்டு வந்திருக்காங்க. ஷௌரிய மிசைலுடைய செயல்பாடை நம்ம 2 முக்கியமான ஸ்டேஜஸாக நம்ம பிரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இட்ஸ் எ சாலிட் ராக்கெட் மோட்டார், செகண்ட் ஸ்டேஜ் இட்ஸ் எ சாலிட் ராக்கெட் மோட்டார். முதல்ல அந்த ஷௌரிய மிசைலை வந்து வேர்டிக்கலாக அவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு உயரத்தை நோக்கி அவங்க பார்க்க வைப்பாங்க. கிட்டத்தட்ட 40 முதல் 50 கிலோமீட்டர் அந்த உயரத்தை அது அச்சீவ் பண்ண பிறகு அந்த இடத்துல இருந்து ஒரு ஃப்ளிப்பை அது எடுக்கும். ஃப்ளிப்னா ஒன்றுமே இல்லைங்க, அது ஹாரிசான்டலாக அப்படியே திரும்ப ஆரம்பிக்கும், அந்த டார்கெட்டை நோக்கி போக ஆரம்பிக்கும். ஷௌரிய மிசைல 2012 சோதனை பண்ணி பார்க்கும் போது நேர் கோட்டில் அந்த வேர்டிக்கல் லான்ச், அதாவது முதல்ல அந்த உயரத்தை அச்சீவ் பண்ண Mach 5 ஒளியின் வேகத்தை விட 5 மடங்கு அல்லது 7.5 மடங்கு Mach 7.5 ஹைப்பர்சோனிக் வேகத்தில் அது மேலே போன பிறகு அந்த இடத்துல இருந்து அது அப்படியே டேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். ஒன்ஸ் டேர்ன் பண்ண பிறகு அந்த இடத்துல இருந்து அந்த டார்கெட்டை நோக்கி சூப்பர் சோனிக் வேகத்தில் போகிற மாதிரி தான் டிசைன் பண்ணாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக 2020 அட்வான்ஸ்டு ஷௌரிய மிசைல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேலே எழும்பும் போது அதாவது அந்த உயரத்தை அச்சீவ் பண்ணும் போது ஒளியின் வேகத்தை விட 3 அல்லது 4 மடங்கு சூப்பர் சோனிக் வேகத்தில் போகிற மாதிரி அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அந்த டார்கெட் கிட்ட போக ஆரம்பிக்கும் போது ஒளியின் வேகத்தை விட Mach 7.5 to Mach 8 ஒளியின் வேகத்தை விட 7.5 மடங்கு அல்லது 8 மடங்கு வேகமாக போகக்கூடிய ஒரு ஏவுகணையை உருவாக்கிட்டாங்க. இந்த கான்செப்டை தான் நான் ரிவர்ஸ் கான்செப்ட்னு சொல்லிட்டு நான் பதிவிட்டிருப்பேன். ஆரம்ப காலகட்டத்தில் மேலே எழும்பும் போது ஹைப்பர் சோனிக் வேகம், டார்கெட் கிட்ட போகும்போது சூப்பர் சோனிக் வேகம், அந்த ப்ராசஸை வந்து முழுமையாக இப்போ மாற்றிட்டாங்க. டார்கெட் கிட்ட போகும்போது ஹைப்பர் சோனிக் வேகத்தை அவங்க பயன்படுத்துவது ரொம்பவே ஒரு சிறப்பான ஆயுதமாக இந்த ஆயுதத்தை இப்போ மாற்றி விட்டதுன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த கான்செப்டை ஏற்கனவே K-15 அச்சீவ் பண்ணிட்டாங்க. K-15 வந்து ஏற்கனவே டார்கெட் கிட்ட போகும்போது தான் ஹைப்பர்சோனிக் வேகத்தில் அது போக ஆரம்பிக்கும். Mach 7.5 ஒளியின் வேகத்தை விட 7.5 மடங்கு. இந்த இடத்துல தான் நீங்கள் இன்னொரு முக்கியமான கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. K-15 ஏவுகணையுடைய சிறப்பம்சம் என்னதுன்னா ஃபிளாட் ட்ரஜெக்டரி. அதாவது ஒரு பேலஸ்டிக் மிசைல் செலுத்தப்படும் போது அரைவட்ட வடிவம் அல்லது பாரபோலிக் ஷேப் என்று அழைப்பார்கள். அந்த வடிவத்தில் தான் ஒரு டார்கெட்டை நோக்கி அது போக ஆரம்பிக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த K-15 ஏவுகணையால் அரைவட்ட வடிவம் மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஃப்ளாட்டாக பல மணி நேரம் பறந்து போக முடியும். அந்த பாயிண்ட்டு தான் நம்ம நாட்டுடைய சீஃப் DRDO சயின்டிஸ்ட் வந்து இந்தியா டுடே ஆர்டிக்கலில் ஒரு முக்கியமான பேட்டி கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பார். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா அந்த ஆர்டிக்கலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த ஆர்டிக்கல்லேருந்து ஒரு சில ப்ரூஃப் தான் நீங்கள் பார்க்குறீங்க. The flat trajectory where it flies parallel to the earth for most of its flight time. இதற்கான அர்த்தம் என்னதுன்னா, பேலஸ்டிக் மிசைல் போன்ற அரைவட்ட வடிவத்தில் பறக்கக்கூடிய தன்மையை தாண்டி க்ரூஸ் மிசைல் போன்ற ஃப்ளாட்டாக பறக்கக்கூடிய தன்மையும் இந்த ஏவுகணைக்கிட்ட இருக்குது. இதன் மூலம் ஒரு க்ரூஸ் மிசைல் போன்ற செயல்பாடை இது நிகழ்த்த ஆரம்பிக்கும் போது எதிரிகள் வந்து நிச்சயமாக ரொம்ப எளிமையாக இந்த ஏவுகணையை கண்டுபிடிக்க முடியவே முடியாது. இந்த ஏவுகணையை கண்டுபிடிக்க எதிரிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் வேர்டிக்கலா, அதாவது எக்ஸாக்டா எதிரிகளுடைய அந்த தலைக்கு மேல இந்த ஏவுகணை வரும்போது தான் கண்டுபிடிக்க முடியும். தலைக்கு மேல கண்டுபிடிச்சானா கண்டுபிடிக்காம இருந்தா, ஆக்சுவலா அந்த சயின்டிஸ்ட் சொல்ல வர பாயிண்ட் என்னதுன்னா, அந்த ரியாக்ஷன் டைம் ரொம்பவே கம்மியா கொடுக்கக்கூடிய தன்மை இந்த K-15 ஏவுகணை கிட்ட இருக்கு. அதே சமயத்துல சீரீஸ் ஆஃப் டெர்மினல் மேனிவர் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அவங்க பதிவிட்டிருப்பாங்க. சீரீஸ் ஆஃப் டெர்மினல் மேனிவர்னா, ஒரு K-15 போன்ற ஏவுகணை வந்து செலுத்தப்படும் போது எதிரிகள் அமைதியாக இருக்க மாட்டாங்க. எதிரிகளும் அதற்கான பதில் பேலஸ்டிக் மிசைல், ஆன்டி பேலஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் வான்வழி பாதுகாப்பு மையத்தை பயன்படுத்தி இன்டர்செப்டரை செலுத்த ஆரம்பிப்பாங்க.
அப்படி செலுத்தப்படும் இன்டர்செப்டார் கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள இந்த K-15 ஏவுகணையால பல மணி நேரம் அந்த மேனிவரை கொடுக்க முடியும். மேனிவர் கான்செப்டை பற்றி நம்ம சேனலில் பல முறை நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ நான் திரும்பி பேசி நான் உங்களை டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ தொடர்ச்சியாக அந்த டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்க தான் இந்த K-15 அட்வான்ஸ்டு ரிங் லேசர் கைரோஸ்கோப்பை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நாட்டு விஞ்ஞானிகள் வந்து ஏற்கனவே அக்னி ஏவுகணைகளில் கைரோஸ்கோப்பை பயன்படுத்துகிறாங்க. ரிங் லேசர் கைரோஸ்கோப்பை ஏற்கனவே பயன்படுத்துறதால இந்த ஏவுகணையை அவங்க உருவாக்கும் போது ரொம்ப எளிமையாக அதை உருவாக்கிட்டாங்க. ரிங் லேசர் கைரோஸ்கோப்படைய அடிப்படை செயல்பாடு என்னதுன்னா ஆங்குலர் மூமெண்ட்டை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். ஆங்குலர் மூமெண்ட்னு நீங்கள் பெருசாலாம் யோசிக்காதீங்க, அறிவியல் சார்ந்தனா நான் சொல்ல போகிறது இல்லை. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒளியின் வேகத்தை விட பல மடங்கு வேகமாக வரும்போது நிச்சயமாக அந்த ஆப்ஜெக்ட் போகக்கூடிய அந்த திசை மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆப்ஜெக்ட்னா அந்த ஏவுகணையை தான் நான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். அந்த ஏவுகணையுடைய அந்த திசையை வந்து ஒரே திசையில் அந்த ஏவுகணை தொடர்ச்சியாக அந்த திசையை நோக்கி பயணிக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கிய கருவி தான் இந்த ரிங் லேசர் கைரோஸ்கோப். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபின்ஸும் பயன்படுத்துகிறாங்க, டக்டபிள் ஃபின்ஸும் பயன்படுத்துகிறாங்க. கைஸ், நான் அக்னி பிரைமை பற்றி சொல்லும் போது ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன், ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. அக்னி பிரைமில் இதுக்காகவே பிரத்யேகமான டக்டபிள் ஃபின்ஸை வந்து வார்ரெட்டில் பயன்படுத்துகிறாங்க. அதற்கான ஒரு சில புகைப்படங்கள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதன் மூலம் அக்னி பிரைமால் Mach 22 வேகத்தில் அந்த வார்ரெட் வந்து இந்த பூமியை நோக்கி வரும்போது கூட அந்த டெர்மினல் ஃபேஸ், டெர்மினல்னால் ஒன்றுமே இல்லைங்க, இறுதி கட்டம், அந்த இறுதி கட்டத்தில் கூட கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது. இறுதி கட்டத்தில் Mach 22 ஸ்பீடில் கட்டுப்படுத்துகிறாங்கன்னா இந்த கான்செப்டை வந்து மினிமம் 10 வருடங்களுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் இப்போ அதை அச்சீவ் பண்ண முடியும். அதை தான் K-15 ஏற்கனவே அச்சீவ் பண்ணிட்டாங்க. K-15 ஏற்கனவே Mach 7.5, ஒளியின் வேகத்தை விட 7.5 மடங்கு அந்த டெர்மினல் ஃபேஸ் கிட்ட போகும்போதே கட்டுப்படுத்த பல முக்கியமான ஃபின்ஸில் ஆரம்பிக்கப்பட்டு பல டெர்மினல் மேனுவரிங் கான்செப்டை அச்சீவ் பண்ணதால் இப்போ 10 வருடங்களுக்கு பிறகு Mach 22 அக்னி பிரேமை உருவாக்கும் போது இந்த கான்செப்டை அச்சீவ் பண்ண நம்ம விஞ்ஞானிகளுக்கு பெருசாக இந்த விதமான கஷ்டம் ஏற்படலை, ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த அக்னி பிரேமால் நகரக்கூடிய டார்கெட்டை தாக்கி அழிக்க முடியும். இப்பவும் பேலஸ்டிக் மிசைல் வந்து ஸ்டேஷனரி டார்கெட்டை மட்டும் தான் தாக்கி அழிக்க முடியும், ஆனால் நகரக்கூடிய டார்கெட்டை இப்படி தாக்கி அழிக்கிறாங்க. அந்த கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா அக்னி பிரேம் கடை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். கமிங் பேக் டு K-15, இப்போது K-15 பற்றி நான் சொன்னது எல்லாமே ட்ரைலர் மட்டும்தான், இன்னும் மெயின் பிக்சரை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கல. K-15 பயன்படுத்தி நம்ம ரேஞ்சை அதிகரிக்க முடியும். ஆனால் ரேஞ்சை அதிகரிக்கும் போது அந்த பேலோடை நம்ம கம்மி பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், 1 ton of payload, 1 ton of nuclear சம்மந்தமான வெடிப்பொருட்களை நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா 750 கிலோமீட்டர் முதல் 800 கிலோமீட்டரை அச்சீவ் பண்ண முடியும். அந்த 1 ton-க்கு நீங்கள் கீழே போக 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 அந்த ரேஞ்சை நீங்கள் அதிகரிக்கலாம். இதை ஓவர் கம் பண்ண தான் நம்ம நாட்டு விஞ்ஞானிகள் வந்து K-15 அடுத்த வெர்ஷனாக K-4 அறிமுகப்படுத்துகிறாங்க. K-4 ஏவுகணை வந்து ஒரு மீடியம் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல். அந்த பயணிக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 3500 கிலோமீட்டர், மேக்ஸிமம் பெயிலோட் வந்து 1.5 டன். 1.5 டன் பெயிலோடை பயன்படுத்தி இந்த K-4 கிட்டத்தட்ட 250 கிலோடன் ஆஃப் பிளாஸ்டீல்டு கெப்பாசிட்டியை கொடுக்க முடியும். பிளாஸ்டீல்டு கெப்பாசிட்டினா ஒன்றுமே இல்லைங்க, 1.5 டன் அது எடுத்துன்னு போகும்போது கீழே அந்த டார்கெட் கிட்ட போய் வெடிக்கும் போது அந்த 1.5 டன் வெடிப்பொருள் வந்து 250 கிலோடன்னாக மாறிவிடும். இந்த அடிப்படை கான்செப்ட் வந்து நியூக்ளியர் சம்பந்தமான கான்செப்டை பற்றி நீங்கள் படிச்சிருந்தா உங்களுக்கு புரியும். பிளவு இணைப்பு, ஃபிஷன் ஃபியூஷன். ஃபிஷனுக்கான அர்த்தம் என்னதுன்னா பிளவு ஏற்படும். 1.5 டன் அந்த ஆட்டம் வந்து பிளவு ஏற்படும் போது கிட்டத்தட்ட 250 கிலோடன்னாக அது பிரிய ஆரம்பிக்கும். ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இந்த K-4 பயன்படுத்தி நம்ம நிகழ்த்த முடியும். இப்போ இந்த K-4 அடுத்த வெர்ஷன் K-5, நம்ம நாட்டுடைய கோஸ்ட் மிசைலாக குறிப்பிட்டு இந்த K-5 மிசைலை சொல்ல பல காரணத்தை நம்ம பின்பாயின் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரீசன், இந்த K-5 ரேஞ்ச் வந்து 5000 கிலோமீட்டரில் ஆரம்பிக்கப்பட்டு 7000 கிலோமீட்டர். அதே சமயத்தில் இந்த K-5 மிசைலில் பிரத்யேகமான ஸ்டெல்த் கேப்பபிள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டெல்த் கேப்பபிள் மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் சிஸ்டமை கவுண்டர் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு சில டெக்னாலஜியை இதில் பயன்படுத்துகிறாங்க. இதன் மூலம் வரக்கூடிய இன்டர்செப்டரை ரொம்ப எளிமையாக இதால் ஏமாற்ற முடியும். அதே சமயத்தில் மூன்றாவது ஒரு விஷயம் இந்த K-5 இருக்குது, அதுதான் மல்டிபிள் இண்டிபெண்ட் மேனுவரபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். இண்டிபெண்டாகவே தனித்தனியாக செயல்படக்கூடிய வாரடை செலுத்தக்கூடிய ஒரு முக்கிய பேலஸ்டிக் மிசைலாக இந்த K-5 பார்க்கப்படுது. செலுத்தப்படும் இந்த K-5 பேலஸ்டிக் மிசைல் வந்து மல்டிபிள் வாரட் கொண்ட கான்செப்டை பயன்படுத்துகிறாங்க. இந்த மல்டிபிள் வாரட்டில் வந்து நிறைய வாரட் வந்து டம்மி வாரடாக அங்கே அனுப்புவாங்க. அந்த டம்மி வாரட்டில் வெடிப்பொருட்கள் மட்டும்தான் இருக்காது, தவிர ஹீட் ஜென்ரேட்டிங் டிவைஸ் அதாவது வெப்பத்தை ஜென்ரேட் பண்ணக்கூடிய கருவிகளாக அவங்க வச்சுருப்பாங்க. அதே சமயத்தில் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை ஜென்ரேட் பண்ணக்கூடிய கருவிகளாக அவங்க அதில் பொருத்துவாங்க. அதன் மூலம் எதிரிகளை அவங்க கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 4 வாரட் வர ஆரம்பிக்குதுன்னா அந்த 4 வாரட்டில் 2 வாரட்டை டம்மி வாரடா அங்க பயன்படுத்துவாங்க. 2 வாரட்ல மட்டும்தான் அணுசக்தி சம்பந்தமான ஆயுதங்களை நீங்க பார்க்க முடியும். அந்த 2 வாரட் என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா எதிரிகள் செலுத்தக்கூடிய அந்த இன்டர்செப்டரை நோக்கி போக ஆரம்பிக்கும்.
இன்டர்செப்டர், அதாவது எதிரிகள் வந்து ஒரு ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல் செலுத்துவாங்களே, அந்த மிசைலுக்கு எதிராக ஒரு போலியான ஒரு சிக்னலை வந்து காட்ட ஆரம்பிக்கும். அந்த சிக்னலை நம்பி இந்த டம்மி வார்டு தான் ஒரிஜினல் வார்டுன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்செப்டர் எல்லாமே இந்த டம்மி வார்டை நோக்கி வரும்போது ஒரிஜினல் வார்ட் எதிரிகள் மீது அந்த தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்கோம். இதனாலதான் இந்த K5 வந்து ஒரு கோஸ்ட் மிசைல பார்க்கப்படுது. இந்த K5 மிசைலுடைய ரேஞ்ச் வந்து 5000 கிலோமீட்டர் இருக்கிற காரணத்தினால் இந்த K5 மிசைல வந்து 3-stage சாலிட் ராக்கெட் ப்ரொபல்ஷன் மோட்டரை பயன்படுத்துறாங்க. இது ஒரு முக்கிய பாயிண்ட், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க K5 சொன்னீங்க ப்ரோ, நீங்க K15 சொன்னீங்க, நீங்க K4 பத்தி நீங்க சொன்னீங்க, இது எல்லாமே செலுத்தக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் நம்ம கிட்ட இத்தனை இருக்கு, இத்தனை உருவாக்கின்னு இருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா நம்ம நாட்டுடைய ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பேஸ்டு சம்மரின் வந்து ஐஎன்எஸ் அரியாந்த் கிளாஸ். ஐஎன்எஸ் சக்ரா வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம லீஸ்ட்டுக்கு நம்ம வாங்கினோம். இன்னும் ஒரு சம்மரின் நம்ம லீஸ்ட்டுக்கு வாங்க போகிறோம், ஆனால் ஐஎன்எஸ் சக்ராவை நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம நாட்டுடைய இராணுவத்துக்கிட்ட ப்ரெசண்டாக ஒரே ஒரு நியூக்ளியர் பேஸ்டு சம்மரின் அரியாந்த் கிளாஸ் சம்மரின் மட்டும்தான் இருக்கு. ஆனால் அடுத்த நியூக்ளியர் பேஸ்டு சம்மரின் அரிகாத் என்று அழைக்கப்படும் அந்த நீர்மூழ்கி கப்பலை நம்ம ஏற்கனவே நம்ம உருவாக்கிட்டோம். அதற்கான சி ட்ரையல் டெஸ்ட்டில் ரொம்ப தீவிரமாக நம்ம ஈடுபட்டு இருக்கோம். அடுத்த வருடம் 2022 August 15 சுதந்திர தினத்தடிக்கு ஐஎன்எஸ் விக்ராந்த் மற்றும் ஐஎன்எஸ் அரிகாத் அந்த இரண்டு முக்கியமான ஆயுதங்களை தான் நம்ம கடற்படைக்கிட்ட நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அடுத்த வருடமே நம்ம நாட்டுடைய இராணுவத்துக்கிட்ட இரண்டு முக்கியமான அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை நம்ம பார்க்க முடியும். நீர்மூழ்கி கப்பலால ஒரே நேரத்தில் ஐஎன்எஸ் அரியாந்த் அந்த ஒரே ஒரு சம்மரின் மட்டுமே 4 K4 ஏவுகணையை செலுத்த முடியும், அல்லது 8 K15 ஏவுகணையை செலுத்த முடியும். அதற்கடுத்தபடி ஐஎன்எஸ் அரிகாத், ஐஎன்எஸ் அரிகாத்தால ஒரே நேரத்தில் 4 முதல் 6 K4 ஏவுகணையை செலுத்த முடியும், அல்லது 10 K15 ஏவுகணையை செலுத்த முடியும். இப்போ இது எல்லாமே இந்த இரண்டு நியூக்ளியர் பேஸ்டு சம்மரின் மட்டும்தான். ஆனால் நம்ம நாட்டு அரசாங்கம் வந்து இந்த இரண்டு நீர்மூழ்கி கப்பல் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக S4 அண்ட் S4 Star 2023 மற்றும் 2024 அந்த வருடத்தில் நீங்கள் நிச்சயமாக இந்த இரண்டு அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். S4 Star இருந்து மட்டுமே ஒரே நேரத்தில் 24 K15 நம்ம செலுத்த முடியும், அல்லது 8 K4 ஏவுகணையை நம்ம பயன்படுத்த முடியும். K5 ஏவுகணை பயன்படுத்தும் போது கூட 8 K5 நம்ம ஒரே நேரத்தில் நம்ம பயன்படுத்த முடியும். அதற்கான காரணம் என்னதுன்னா இந்த S4 Star சம்மரனுடைய சிறப்பம்சமே 8 vertical லான்ச் டியூப்ஸ். ஒரே நேரத்தில் 8 ஏவுகணைகளை செலுத்தும் போது 8 K5 ஏவுகணையை நம்ம தாராளமாக நம்ம செலுத்த முடியும். 1 K5 ஏவுகணைகள்ல இருந்து நீங்கள் 4 multiple வாரடை நீங்கள் எதிர்பார்க்கும் போது 32 வாரட் ஒரே நேரத்தில் ஒரு டார்கெட்டை நோக்கி நம்ம அனுப்பும் போது நிச்சயமாக எதிரிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய நைட்மேராக மாறிவிடும், அது ஒரு பேட் ட்ரீமாக மாறிடும். அதனால தான் இப்போ சைனா வந்து ஒரு நேரடி போரில் இப்போ நம்ம நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட ஈடுபட மாட்டாங்க. இப்போது அக்னி, பிரம்மோஸ் அந்த ஏவுகணையை தாண்டி இந்த K-Family ஆஃப் மிசைலை பற்றி நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்க. K-Family ஆஃப் மிசைலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம நாட்டுக்கு செகண்ட் ஸ்ட்ரைக் கொடுக்கக்கூடிய ஒரு சைலண்ட் கில்லிங் வெப்பனாக இந்த K5 ஆஃப் ஃபேமிலி மிசைல்ஸ் இருக்க போது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நான் பேசினது எல்லாமே Project 75 இல்லைங்க. Project 75 வந்து ஒரு டீசல் பேஸ்டு சம்மரின், அதுலேருந்து நம்ம பிரம்மோஸ் போன்ற க்ரூஸ் மிசைல்ஸை நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ நான் பேசினது எல்லாமே அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலிருந்து செலுத்தப்படும் ஏவுகணைகள். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவை என் படிக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் ஃபார் இன்டக்ஷன் சேனல். நன்றி. ஜெய்ஹிந்த்.